அனைத்து பத்திரிகா நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் மறுபடி இந்த மீடியாவில் சந்திக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் காளி படத்துக்கு தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அரும்பே பாட்டு, காளியில் இந்த அரும்பே பாட்டுக்கு மெயின் வெற்றி தான் உங்களோட சப்போர்ட், நான் அன்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த சேம் சப்போர்ட் அண்ட் அன்பு இஸ்பேட் ராஜா இதயராணிக்கு கூட நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இஸ்பேட் ராஜா இதயராணி வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஷுட் இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட், ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாலாஜி சார். இப்போது ஒரு வீட்டு கட்டும்போது அது பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாலாஜி சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நல்லா படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அண்ட் டுடே ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்கொடி, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. நான் தாரா கேரக்டருக்கு ஜஸ்டிக் கொடுக்குறேன்னு இன்னும் பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் சச் அன் அமேசிங் ஆக்டர், சச் அ வெல் அந்த வெரி வெல் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஐ மீன் ஆஃப்டர் த மூவிலே நான் சொல்ல முடியும், ஆஃப்டர் த மூவி தான் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் எந்த ஒரு போர்ஷன்லேயே கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹி மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இஃப் அட் ஆல் ஐ ஆக்சுவலி தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் நான் கவின், நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜ் பற்றி சொல்கிறேன். தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஹி வாஸ் ஹோல்டிங் அ ஸ்டடி கேம். நான் சொன்னேன், கவின் உங்களுக்கு வயசு எவ்வளோ, ஜஸ்ட் டு டீஸ் பண்ணுற சொன்னேன். ஹி செட் ஐ எம் 22. ஐ வாஸ் லைக் ஐ சீரியஸ். ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் இன் ஆஸ்க் ஹூ இஸ் த சினிமாட்டோகிராஃபர். ஐ திங்க் இஃப் ஐ இஃப் அட் ஆல் ஐ சி வெல்டன் இட்ஸ் ரொம்ப இதாகிடுது, பட் இட் இஸ் அமேசிங். ஐ லவ் டிட் சொல்லலாம். அண்ட் திவ்யா, ஷீ ஹட் டன் மை ஃப்ரெண்ட் கேரக்டர் இன் திஸ், வெரி லவ்லி பர்சன், எனக்கு ஜாலியாக இருந்தது. ஐ ஃபீல் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டை கிடைச்சின்னு நான் சொல்லலாம். அண்ட் த மெயின் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் மூவி இஸ் சாம் சிஎஸ் சச் அன் அமேசிங் மியூசிக் டைரக்டர். அவரோட விக்ரம் வேதாத ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட். ஸோ இந்த படத்தில் தெர் ஆர் அ ஃபியூ பிளேசஸ் வேர் நாங்கள் டைலாக் சொல்ல முடியாது. டைலாகை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்கலாம், மியூசிக்கில் ரீச் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனிபடி வுட் ஆஸ்க் பேக்ரவுண்ட் மியூசிக் அமேசிங், தே வில் லுக் பேக் அண்ட் ஆஸ்க். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பில்லர் இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன். அண்ட் பொன்னுவன் சொன்னேன், எனக்கு ஒன்று சீன் தான் இருந்தது, அவர் கூட பண்ணுறதுக்கு நிறைய இல்லை. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் பாலசர்வன், வி ஹேட் அன் அமேசிங் டைம். அவர் என்னோட லெக் ஃபுல் பண்ணி அவர், நான் அவருக்கு நான் இப்போ என்ன தமிழ் பேசுகிறேன் அந்த டைமில் எனக்கு தமிழ் பேச அவ்வளோ தெரியல. நான் இந்த படத்துக்காக டப்பிங் பண்ணணும்னு ஒரு இது பண்ணதுக்கப்புறம் தான் தமிழ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் என்ன பேசுகிறேன் அந்த தமிழ் கூட தெரியல. ஸோ எல்லோரும் எனக்கு டீஸ் பண்ணியிருந்தார், அதில் ஒருத்தர் பாலசரன் கூட யூஸ் டு டீஸ் மீ. ஸோ டீஸ் டீஸ் ஸோ ஐ வுட் டேக் தட் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ நான் இனி என்ன தமிழ் பேசுகிறேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட அன்பு அண்ட் லவ் டு மச் த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நாங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனோம் ஃபஸ்ட்டு அந்த மண் அண்ட் அந்த கல்ச்சர் அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வை ஐ லேர்ன் த லாங்குவேஜ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ டப்ட் இன் த மூவி. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இஸ்பீட் ராஜாவும்
இதே ராணி, இந்த படம் எனக்கு ரஞ்சித் ஜெயக்கொடியோட ரெண்டாவது படம். மெல்லிசை ஃபர்ஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித்துக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு சாங் பண்ணால் அவருக்கு பிடிக்கும்னு நம்புவேன், அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் நானும் டியூன் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சுச்சுவேஷன் சொல்லி இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இதுக்கு ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள இருக்காது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாட்டு சும்மா பண்ணிட்டு இருப்பேன், இல்லை வேறு ஏதோ ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன், ஒரு டார்க் சாங் ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டோன்ஸ் வரும். ஸோ வரும்போது வந்து இது லவ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமேனு சொல்லிட்டு சும்மா கம்போஸ் பண்ணுவோம் லவ் சாங் ஏதாவது. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு போட்டு காமிக்கிறது, உங்கள் படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் அதை வச்சு நிறைய பாட்டு சுச்சுவேஷனை கூட க்ரியேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா ஒன்று இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அதோட சந்தோஷம் அது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு பண்ணும்போது சும்மா ஹம் பண்ணும்போதே வந்த ஒரு சாங். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண சாங் அது. ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்குன்னு பண்ணது கிடையாது, அது சும்மா பண்ணது. அவருக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சொன்னாலும் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து ஓகே இப்போ நல்லா இருக்குது வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண பாட்டு. ஸோ எனக்கு ரஞ்சித்துக்குமான ஒரு 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 உறவுங்கிறது ஒரு ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ரெண்டு மூவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும், நான் 80களில் பிறந்து வாழ்ந்து வந்தவன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். வர்ற படம் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 80 படம் லவ் ஸ்டோரியாகவே இருக்கும், ஒரு 20 படங்கள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வரதுல லவ் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 96 வந்துச்சு, விண்ணை தாண்டி வருவா, இந்த மாதிரி நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ எனக்கு வந்த படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்க நிறையா பார்த்தீங்கன்னா ஹாரரு, த்ரில்லரு, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள மாதிரியான மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ விக்ரம் வேதாவிலேருந்து அடங்கம் ஒரு வரைக்கும் நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எமோஷன் இருக்கும். இப்போ எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும், சின்ன எமோஷனுக்காக ஃபுல் படமாக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாக எமோஷனாகவே இருக்கும். ஸோ எனக்கு அந்தந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரம் வேதாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடைசியாக பண்ண படங்கள் வரைக்கும் சின்ன சின்ன இப்போ லவ்வாக இருக்கட்டும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஃபுல் படம் த்ரூ அவுட்டாக போகும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லவ்னு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உண்மையான லவ்னே ஒரு 5-6 லவ் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கடைசியில் எது உண்மையான லவ்னே தெரியாமல் கடைசியாக ஒரு கல்யாணம்லாம் பண்ணியிருக்கும் போது தான் தெரியுது ஓ லவ்வெல்லாம் இது இல்லை போல இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த படத்தில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை நீங்கள் லவ் பண்ணும்போது சொல்லவே லவ்வே சொல்லலைன்னா கூட நீங்கள் இது கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த படம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அது அப்படிங்கிறதுல உண்மை. ஏன்னா நிறைய லவ் படங்கள் வந்துட்டுருக்கு, இந்த படம் எமோஷ்னலாக அவங்கள ஹோல்ட் பண்ண வைக்கும். எப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம், இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பண்ணி தோத்தவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இளைஞர்களை இப்போ ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களே ஒவ்வொரு படத்துக்கும் யாருன்னு சொல்லி. ஸோ இந்த வகையில் நான் இதை சொல்லுவேன்னா இது இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்து இப்போ வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது இளைஞர்கள் பற்றியான படங்கிறது, அவங்களும் இளைஞர்களாக இருக்கும்போது என்ன ரசித்தாங்களோ என்ன குறும்புத்தனம் பண்ணாங்களோ அதெல்லாமே இதில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் இதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வழக்கமாக ஒரு ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஒரு லவ் படத்துக்கு வந்து எல்லாமே சாங்ஸ் தான் ஃபஸ்ட்டில் பார்ப்பாங்க, என்ன சாங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு முழுக்க முழுக்க என்னோட கரியரில் வந்து ஃபுல் லவ் மூவியாக இதுதான் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது கவிதை எழுதுறதுங்கிற மாதிரி தான். ஸோ லவ் படத்துக்கு சாங்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது அது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நான் நினைப்பேன். சில இடங்களில் வந்து தேவையில்லாத பாட்டெலாம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயங்கரமான சீரியன்ஸான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் பாட்டு போட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும், முகம் சுளிக்க வைக்கும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, பாட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது லவ் படம், ஸோ பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்குன்னு நம்புகிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எல்லாம் எனக்கு இந்த படம் திருப்தியாக இருக்குது ரொம்ப. இந்த படம் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு தரமான வழக்கமாக வந்து போகிற ஒரு படமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்சுவலி நான் வந்து அவரோட முந்தைய ரெண்டு படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன், அவரோட படங்களில் ரெண்டு படம் நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து அவர் இதில் வந்து ஒரு நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்க மாதிரியான படம், ஏதோ சாக்லேட் பாய் வந்து போகிறாரு ஒரு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரெண்டு மூணு எமோஷன் நான் சுமந்து நடிக்கக்கூடிய ஒரு ஒரு வெறும் லவ் மட்டும் இல்லாமல் ஒரு தாய்மல் இருக்கிற பாசம் இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்து தாங்கி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கோவப்படும் போதாக இருக்கட்டும் இல்லை சண்டை போடும் போதுமா இருக்கட்டும் அவர் உண்மை சொல்லணும்னா இப்போ முயற்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ அடுத்த கட்டமாக இப்போ வெறும் லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சாக்லேட் பாயா இல்லாமல் இதில் அந்த லவ்லேயே இப்போ ஒரு ஒரு முதிர்ச்சி தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் மேன்மேல் இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும், ஷில்பா அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க அவருக்கு ஈக்குவலாகவே படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் சார்ந்தால் இந்த படமே போகுது.
ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன் வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுறதுன்னா ஒரு பயங்கரமான எமோஷன் போயிட்டு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உடனே ஒரு காமெடி வந்துடும். எப்படின்னா சீரியஸான விஷயத்தில் டக்குன்னு காமெடி அடிச்சு விட்ருவாங்க நம்ம பாலசரவன் சாரும் வாக்கா சாரும். ஸோ என்னென்னா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், அது சிரிச்சிட்டு நம்ம மெயின் ஸ்கோரை விட்டுருவோம், அந்த லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் மூவி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், கெவினாக இருக்கட்டும், பவன் ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு லவ் படமாக பார்க்காதீங்க இது, ஏன்னா இது ஒரு காதல் படம் தான். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க ஏதாவது விஷயங்கள் நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. மொத்தத்தில் பாலாஜி சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கான இவ்வளோ தான் ஸ்கேல், இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வேல்யூ ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும், மியூசிக் அதுக்குள்ளே பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு கட்டாயம் இருக்கும், ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள வேலை பார்ப்போம். ஸோ இந்த படம் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங்ஸ் லைவ் போகிறீங்களா போங்க, அவர் அவர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணோம் மியூசிக்கலி. ஸோ அது அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். முதல்ல எனக்கு இந்த எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் என்னோடய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, ஆக்சுவலி என்னோடய ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், லைவ் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டே, ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் பியூட்டிஃபுல் உமன் அவுட் தேர். இன்றைக்கி என்னென்னா தேங்க், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் தேங்க் ரஞ்சித் ஜெயக்குடி அண்ட் பாலாஜி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மூவி ஒரு பயங்கரமான ஜேர்னியாக இருந்துச்சு. ரஞ்சித் சார் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிடும் போதே சொன்னார், இந்த மூவி ஒரு நார்மல் மூவியாக இருக்கக்கூடாது, ஒரு யூனிக்காக ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி கலர் பேலட் போகலாம், இந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணலாம், இஸ்பேட் ராஜானா எப்படி பண்ணணும், இதே ராணி எப்படி காட்டணும்னு சொல்லி ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு இந்த மூவிக்காக. அதே மாதிரி நிறையா சீன்ஸ்க்கு வந்து இப்படி பண்ணலாமா சார், இவங்க ரெண்டு பேர் நின்று பேசுகிறாங்கன்னா கட்டு கட் போகாமல் சிங்கிள் ஷாட்டில் பண்ணலாம், 5:30 கரெக்டாக சன் அந்த டைமில் வரும்போது எடுக்கணும், ஆனால் ஹீ மிஸ் ஆச்சுன்னா அந்த சீன் எடுக்க முடியாமல் போயிடும், பட் கேன் வி டேக் த ரிஸ்க் அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப நல்லா வந்ததுன்னா இதில் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த சீன்ஸ்லாம் எடுக்க வச்சு ரொம்ப நல்ல அவுட்புட் வந்துச்சு. ஸோ ஐ லைக் டு தேங்க் ரஞ்சித் ஃபார் ஃபார் தட். அண்ட் ஐ திங்க் மூவி ரொம்ப பிளான் பண்ணதோட ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு வந்திருக்கு. அண்ட் ஐ வுட் லைக் ஆல் டு கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட். ஏன்னா வேறு எந்த ஒரு அவுட்புட்லேயும் பார்த்தா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காதுன்னு தோணுது. ஸோ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது என்னோடய நான் 2வது படம். ஃபஸ்ட் படம் வந்து 0. வி காட் லிட்டில் ரெஸ்பான்ஸ், பட் திஸ் மூவி வில் பி அதுக்கு இது செகண்ட் மூவி. அண்ட் த ஃபஸ்ட் டைம் ஐ மேட் ரஞ்சித், ஐ திங்க் ஐ நோ ஐ டோல்ட் ஹிம் ஐ வாண்ட் த பெஸ்ட் மூவி, ஐ திங்க் ஐ ஹீ ரைட் இஸ் பெஸ்ட். அண்ட் தேங்க்ஸ் ஹரிஷ், அண்ட் ஹரிஷ் ஆல்சோ ஜாயின் வித் அஸ். அப்புறம் வந்து பண்ணுவோம் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் சாம் சிஎஸ், ஹீஸ் அ கிரேட் கை, ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபேன் ஃபார் ஹிம். ஸோ ஷில்பா, அப்புறம் பாலசரவன் சார், அப்புறம் திவ்யா சாரி அண்ட் கெவன் கேமராமேன். ஸோ எனக்கு ரொம்ப பேச தெரியாது ஃபஸ்ட் திங். ஸோ செகண்ட் திங் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே. ஸோ ஐ விஷ் தெம் எவ்ரி ஒன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் தர் லைஃப் அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி உமன். தேங்க்யூ. எல்லாருக்கும் எனது அன்பும் வணக்கமும், அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இஸ்பேட் ராஜா இதயராணி, இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா வழக்கம் போல் நன்றியிலிருந்தால் ஆரம்பிக்கணும். பாலாஜி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த ப்ராஜெக்ட். இது எங்கே எந்த புள்ளியில் ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா, மெல்லிசையோட ட்ரெய்லர் வந்திருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு பாலாஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மெல்லிசை ரிலீஸ் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு, சரிங்களா? ஆனால் அப்பையும் அவர் பொறுமையாக எனக்காக காத்திருந்து, ஒரு இயக்குனராக ஒரு படத்தை நான் பாதியில் விட்டு வர்றது பொறுப்பு இல்லாத வேலைன்றதுனால நான் அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணப்பற தான் வரணும் அப்படின்றனால ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. பட் அந்த படம் ரிலீஸுக்காக எந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான், இல்லை அவ்வளோ ஒரு கூல் ஹெட்டட் நைஸ் பர்சன் பாலாஜி சார். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பித்த படம் வந்து வேறு கதையாக ஆரம்பித்த படம் வந்து ஒரு கேப்பர் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 4 கதைகள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் தான் பொன்னண்ணன் சார், மாக்காப்பா, நம்ம பாலசரவணன், அப்புறம் ஹரிஸ் எல்லாத்தையுமே காஸ்ட் பண்ணியிருந்தேன். திடீர்னு எனக்கு 2வது படமாக பண்ண தோணலை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லர் பண்ணேன், அடுத்து ஒரு க்ரைம், அது ஒரு க்ரைமு. ஸோ க்ரைம் பண்ண வேணாம், கொஞ்சம் அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பெக்டர் ராஜா இதயராணி.
அப்போ பாலாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வேற ஒரு கதை பண்ணலாம் சார் அப்படின்னு. நார்மலாக ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கெட்டவுட் ஆஃப் மை ஆஃபீஸுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். ஸோ என்னன்னா அவர் சொன்னார், ஏன் ஜெயித்த அப்படின்னாரு. இல்லை சார் நான் சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இது பிடிக்கலன்னா நான் அதுக்கே போயிடுறேன் அப்படின்னு. தென் ஒன் ஃபைன் டே போய் மீட் பண்ணி அந்த கதையை சொன்னேன். இது நல்லாயிருக்கு, இது பண்ணுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் விஸ்வராஜ் அதிரானா இதேராணி. இந்த கதை வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை வந்து ஜனரஞ்சகமான திரைப்படம், ஆனால் அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்குறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் வந்து இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகள் அங்கங்கே நீங்கள் செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெண் மகளிர் தினத்தில் சொல்கிறேன் நான், இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நான் நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். பொன்னன் சார், பாலசரவணன், மாக்காப்பா, ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர், நீ ஒரு கேரக்டர் கூட நான் கண்டிப்பாக அவனை நடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து நடித்தார். அப்புறம் கவின்ராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் போட்டு அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரியாக இருப்பார், சரிங்களா அவர். அப்புறம் சாம், நான் பேச வேண்டியது எல்லாமே சாம் பேசிட்டாரு, அதனால் அதிகமாக பேச ஒன்றும் இல்லை. சாம் பற்றி சொல்லுன்னா, அந்த படத்தில் அதிகமாக யார் கூட நான் சண்டை போட்டிருக்கோம், ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கணும், நானும் சாம் தான் அடித்து உருளாத ஒரு குறை தான் ஒரு பாட்டு வர்றதுக்காக. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம் இருக்குன்னா, அவருக்கு ஒரு பிரேக் த சேக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியானது. அவருக்கு ஒரு இதுக்கு மேலே அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணலாம், ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். அப்புறம் சில்பா அந்த படத்துக்காக ஒரு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. அந்த படத்துக்காக அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாலு மகேந்திரா சார் ஒன்று சொல்லுவார், யுவர் மூவி சுட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக என்னோடய ட்ரெயிலர் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், பாட்டும் பேசியிருக்கேன், படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இந்த படம் வேறு லெவலில். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன், அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரஞ்சித் சாருக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நிஜமாக தெரிஞ்சிருக்காது. நிஜமாக சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் வந்து என்னோடய பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது காரணம் இவர் தான். என்னோடய கரியர் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு காரணமும் அவர் தான். ஸோ என்னுடைய ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவர். நான் பேசுகிற எல்லாத்தையுமே அவரை பற்றி பேசுவேன், அது அவருக்கே தெரியாது சார் நிஜமா, இது எல்லாமே உண்மை. ஸோ ஹரீஷ் அண்ட் ஷில்பா அவங்களோட ஆன்ஸ்க்ரீன் பேர் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அப்படியே வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துலேயே நான் கம்மியாக தான் பேசியிருக்கேன், இதை விட அதிகமாக பேசினா நல்லா இருக்காது. ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் எங்கள் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். அவர் யாருக்கு போகிறாரு உண்மையாக எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் ரஞ்சித் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணலை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் நம்மளை கழட்டி விட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர், அதாவது ஹீரோ வந்து ஹிஸ்பேடு, ஹீரோயின் வந்து ஹார்டின்னு, நான் ஜோக்கரு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. மாக்காப்பா வந்து அவர் ஒரு ஹீரோ, நான் அவரை ஜோக்கர்னு சொன்னால் ஃபோன் போட்டு திட்டு வரேன். பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக பண்ணோம். எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார், நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும், அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் பிரதர். அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஹரீஷ் பிரதருக்கு வந்து நான் நன்றி சொல்ல மாட்டேன்,
ஏன்னா ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு பக்கம் மாக்காப்பா ஒரு பக்கம் அவர் நடுவில் நிற்பார், நாங்கள் ரெண்டு பேரும் தெரியவே மாட்டோம், எல்லா லைட்டையும் அவர் உறிஞ்சிருவார், அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துட்டாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்பாட்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வச்சுருக்காரு, அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் எல்லோரும் சொன்னாங்க அவங்க லவ்வை பற்றி, எனக்கும் லவ் இருந்துச்சு. காலேஜுக்கெலாம் லவ் கிடையாது, ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட்டு பீரியட் போனோடனே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பாலச்சரவணன் அப்படின்னா எஸ் பண்ணோடனே வெளியே போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே நான் வெளியே வந்துடுவேன், ஆனால் காலேஜில் லவ் இல்லை. என் மனைவி இப்போ எனக்கு, அவங்க வந்து அப்போ வேறு ஒரு காலேஜ், பக்கத்து காலேஜ், ஒரு பெரிய ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் நல்லவேன்ற மாதிரி அவங்ககிட்ட காமிச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ தெரிஞ்சிருச்சு பயங்கரமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க கிடச்ச எனக்கு கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காதல் இருக்கும், அது வந்து இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் வந்து கண்டிப்பாக அது எல்லாம் அவங்கள வந்து பிரதிபலிக்கும், நிச்சயமாக வந்து பயங்கரமாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க, அந்தளவுக்கு அது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நட்டு காலத்தின் அன்பும் ஆசீர்வாதங்களும் இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சாரோட நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு மூணே மூணு கேரக்டர்ஸ், அந்த மூணு கேரக்டரும் ஒரு புள்ளியில் சந்திக்கும், அந்த மூணும் தான் படத்தினுடைய கதை, நாயகனும் நாயகியும் எல்லாமே. திட்டமிட்டு அந்த படம் தொடங்குவதற்கு முன்னாடி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தம்பி பாலசரவணன் சொன்ன மாதிரி, சரி இனி இன்னொரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு நான் ஒரு கதையினுடைய கேரக்டராக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் திடீர்னு ரஞ்சித் இந்த படம் பண்ணும்போதும் நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். உளவியல் ரீதியான ஸ்கிரிப்ட் இது. இது இன்னும் சரியாக சொல்லப்போனால் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார் இவங்கெல்லாம், ருத்ரையா, ஜெயகாந்தனுடைய ஸ்கிரிப்ட், இதனுடைய பாதிப்புகள் அந்த நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அவள் அப்படித்தான், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உளவியல் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் இதுக்கு ஒரு கதை களம் இதுக்குள்ளே இருக்குது. இதை அப்படியே நேரடியாக சொன்னால் அது வந்து அவ்வளோ ராவாக இருக்கும். ஆனால் ரஞ்சித் இதை டிசைன் பண்ணின விதம், அதை இந்த படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண விதம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தியேட்டரில் இன்றைக்கி ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல, இன்றைக்கி அதை பின்னணியில் வச்சுக்கிட்டு ஒரு அருமையான காதல் கதையாக இதை சொல்லியிருக்கார். இந்த காதல் கதையில் ஹரிஸோட தான் என்னுடைய பயணம் இருந்தது. இந்த ஹரிஸோட பயணமான காலகட்டத்தில் ஹரிஸை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என் கதையிலே நான் சம்மந்தப்பட்ட ஹரிஸோட நடித்த சீன்ஸுகள் எல்லாமே எமோஷ்னலான சீன்ஸுகள், பெரிய அளவில் எங்களுக்குள்ள நிறைய, அதாவது ஜாலி, கோபம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே எமோஷ்னல் ஓரியன்டாக இருந்தது. ஆனால் நான் ரஷ் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, பாடல்கள் பார்க்கும்போது, ஹரிஸ் உனக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, நீ நினைத்தால் இந்திய சினிமாவிலே உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஷாருக் கான் ஆரம்ப காலத்தில் வந்ததனுடைய பாதிப்பு முகத்தில் நிறையா தெரியுது. நேரில் உனக்கு எனக்கு அந்த பாதிப்பு தோணவே இல்லை, ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து உன்னுடைய முகம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. நான் உதவியாளராக இருந்து இயக்குனராகி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இயக்குனராக நான் வெற்றியடையாமல் போன போது, ஒரு நடிகனாக என்னை தக்க வைத்து கொண்டு இயக்குனரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதான் உண்மை. ஆனால் சில திரைப்படங்கள் வேலை செய்யும் போது இயக்குனர்கள் உள்ளது நல்ல லொக்கேஷன்ஸ், நல்ல சீன்கள் அமையும் போது, நான் போகும்போது நடிக்க போகும்போதெல்லாம் ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நடிகனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமேன்னு தோணுனது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறை என்னுடைய அனுபவத்தில் உன்னை பார்த்த பிறகு தோணுது, ஒரு இயக்குனராக எனக்கு தோணுது.
நல்ல டெப்த்தாக இருக்கும். உன்னுடைய முகம் சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லுது. ஒரு இயக்குனருடைய கதைநாயகனாக நீ இருக்கலாம். நல்ல ஸ்கிரிப்டை விஜய் சேதுபதிக்கு இப்போ அப்படி ஒரு முகம் இருக்குது. நீ நினைத்தால் நல்ல ஸ்கிரிப்டுகளை நீ செலக்ட் பண்ணிக்கிட்டீன்னா உண்மையிலுமே தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவில் உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது என்பது என்னுடைய கணிப்பு. அதுக்கு காலம் ஒத்துழைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இதுக்கடுத்து பாலசரவணன் மாக்காப்பா, மாக்காப்பாவோட நான் கடலைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் மாக்காப்பா. ஆனால் இந்த படம் செய்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு கதாநாயக அந்த படத்தில் ஹீரோ பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான நினப்பும் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு நட்போட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் இருந்தது. மாக்காப்பா நீ இந்த விழாவுக்கு வரல, ஆனால் நான் ஒரு சமீபத்தில் ஒரு நண்பரிடம் உன்னை உதாரணம் காட்டி தான் நான் பேசினேன். மாக்காப்பா அவனுடைய மனநிலை, அதனுடைய குணாதிசயம், அவன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்ட விதம், இதெல்லாம் உனக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பருக்கு நான் மாக்காப்பா உதாரணம் காட்டி பேசினேன். அந்தளவுக்கு மாக்காப்பாவனுடைய பழகும் விதமும் பாலசரவணன் இவங்கெல்லாமே அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியரில் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் நம்ம திரையில் நடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கேரக்டர், அதோடு முடிஞ்சு போயிடுது. அது நாளைக்கு ஒரு இயக்குனருடைய வெற்றி. ஆனால் அந்த படம் உருவாகிற காலகட்டத்தில் நம்ம போகிறது, யூனிட்டோடு இருக்கிறது, மற்ற நண்பர்களோட பழகிறது, மற்ற கேரக்டர்ஸுகளோடலாம் நம்ம பழகிறது மட்டும்தான் எனக்கு பர்சனலாக இருக்கும்னு நான் நினைப்பேன். அதனால் அது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இந்த படத்தில் வந்து நிறைய இருந்தது. அந்த சூழ்நிலைகளுக்கு பாலசரவணன் நீ என்னை எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினேன் முதல்ல, அதுக்கு ஒரு நன்றிப்பா. இதை தவிர இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கேமராமேனோட ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது ஒரு நபர். அவர் பேசும்போது ரொம்ப சுருக்கமாக பேசினார், ஆனால் உண்மையிலுமே ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஏதோ கேமரா வச்சோ ஒரு எமோஷனில் கொண்டு வந்தோ அப்படின்னு இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்காகவும் லைட் எந்தெந்த கலர் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பண்ணது நான் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. இந்த டீம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று காலத்திடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.